தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் நாதஸ்வரம் தவில் இசை வாத்தியங்களை கற்க மாணவர்களிடம் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருவிழா திருமண வைபவங்களில் அலங்காரங்கள் கண்களுக்கு விருந்தளித்தாலும் மனதை மயக்குவது இசை. அந்த வகையில் நாதஸ்வரம் தவில் கொண்டு வாசிக்கப்படும் இசைக்கு மல்லாரி என்று பெயர். வைபவங்களை மல்லாரி இசை மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு மல்லாரிகளில் பல்வேறு வகைகள் உண்டு. சுவாமி பந்தல் தாண்டியதும் வாசிக்கப்படுவது திரிபுடை தாள மல்லாரி. இறைவன் திருத்தேரில் எழுந்தருளும் போது வாசிக்கப்படுவது திருத்தேர் மல்லாரி. இத்தகு பாரம்பரிய இசையை பல ஆண்டுகளாக மாணவர்களுக்கு கற்றுத்தந்து வருகிறார் இசைகுரு செந்தில்நாதன். மற்ற ஒரு ஸ்பீக்கர் ஒரு இதாக இருக்காதுங்களா, இந்த நாதஸ்வர சவுண்டை வச்சு சரி இன்னைக்கு சுவாமிக்கு வந்து தலிகரை எடுத்துகிட்டு போகிறாங்க, தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க, திருமஞ்சனாக போகுது, சாமி புறப்பட போகுது அப்படிங்கிறத தெரியறதுக்காக இந்த மல்லாரிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அது இந்த தஞ்சை ஜில்லாவில் இந்த மாயரம் சிதம்பரம் பக்கம் இப்போ இது வரைக்கும் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற ஊர்லேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை நடைமுறை மாற்றாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த பக்கம் தான். அதுவும் சிதம்பரத்தில் ரொம்ப நெறியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னார்குடி மதில் அழகு, திருவாரூர் தேரழகு, மயிலாடுதுறை மல்லாரி அழகு என்று அடைமொழியுடன் அழைக்கப்படும் வகையில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் வாசிக்கப்படும் மல்லாரி இசை புகழ் பெற்றதாகும். இந்த தெய்வீக இசையை கற்பதற்கு அரசு இசைப்பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் தற்போது வரை குருகுல கல்வி முறையில் மாணவர்கள் குருவின் இல்லத்தில் தங்கி 5 ஆண்டுகள் வரை இசையை கற்று வருகின்றனர். இது வந்து மங்களமான வாத்தியம், எதையும் மயக்கக்கூட வாத்தியம். இந்த எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் நாங்கள் வாசிச்சிட்ருக்கோம். இந்த தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். சாமிக்கு ரொம்ப பிடிச்சமான வாத்தியமும் கூட, அதனால் நாங்கள் இந்த தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம். இசையின் மூலம் வருமானம் குறைவாக இருந்தாலும் வாசிப்பதன் மூலம் மன நிறைவு கிடைப்பதாகவும் இசையின்றி திருவிழாக்கள் இல்லை என்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மற்ற மாநில பாரம்பரிய இசை இசைக்கப்பட்டாலும் தமிழர்களுக்கான இசை என்றுமே ஒலித்து கொண்டிருக்கும் என்று பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். அந்த மாதிரி முதல் புறப்பாட்டு மல்லாரி, இரண்டாம் புறப்பாட்டு மல்லாரிலாம் இங்கே நிறைய விதமான மல்லாரிகள்லாம் இருக்குது. இந்த மல்லாரிகள்லாம் நீங்கள் அவ்வளோவா எங்கேயும் பார்க்க முடியாது. சிதம்பரம் வந்து ரொம்பவே பேர் போடுது. அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே நாங்கூர் வந்து ரொம்ப இப்போ ஃபேமஸ்ஸு. இங்கே கருட சேவை அந்த மாதிரி நிறைய விழாக்களும் ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறையா காலேஜ்லாம் இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்தளவுக்கு குருகுலம் மாதிரி எங்கேயும் வராது. இன்னிசை இல்லை என்றால் பலரின் இன்பம் தொலைந்து போகும் என்பார்கள். அதற்கேற்ப எத்தனை வாத்தியங்கள் வந்தாலும் தமிழனின் இசை வாத்தியங்கள் 8 திக்கும் எதிரொலிக்கும் என்பதே நிதர்சனம். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் செல்வராஜன் மற்றும் அழகேசன். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.